ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் June 30, 2024, இன்று ஞாயிறு. இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர், வாரமலர், பரிசு, குறுக்கெழுத்து, புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். ஒன்று, கீவாஜா ஆசிரியராக இருந்த இதழ் சரஸ்வதி என்றும் சொல்லலாம். சரஸ்வதி வந்து இன்னொரு பெயர். அவர் ஆசிரியராக இருந்த இதழ் வந்து கலைமகள் இதழ். கலைமகள். ஒன்று, மேலிருந்து கீழ். விஷ்ணுவின் 10வது அவதாரத்தின் பெயரில் வெளிவரும் பத்திரிகை. விஷ்ணுவோட 10வது அவதாரம் கல்கி. கல்கி பத்திரிகை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க கல்கி. ரெண்டு, மேலிருந்து கீழ். மேலே ஆரம்பிக்குது. இருவருக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடு டேஸ் பம். என்ன பம்ப் அது? பம் 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 ஆரம்பம் பம்மில் முடியுது. மேலே ஆரம்பித்து பம்மில் முடியுது. ரெண்டு பேரும் நடுவில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடு. மனஸ்தாபம் போடலாமா? மனஸ்தாபம் கரெக்டாக இருக்கும். மனஸ்தாபம் இங்கே இஸ்ஸில் ஆரம்பிக்குது. இஸ்ஸு இஸ்ஸு என்று கேட்கிறது, என்னென்னு பார்க்கலாம். ஐந்து, இடம் இருந்து வளம். நட்சத்திரம் ஆங்கிலத்தில், நட்சத்திரம் ஆங்கிலத்தில் ஸ்டார் தான். இரு இல்லைன்னு இருக்குது, அது என்ன இரு இல்லைன்னு பார்க்கலாம். ஒன்பது, கீழ் இருந்து மேல். இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கி கமல் ரஜினி நடித்த திரைப்படம் ஒன்று. கமல் ரஜினி சேர்ந்து நடித்த படம் வந்து நிறைய இருக்குதுப்பா. அந்த காலத்தில் பாலச்சந்தர் அவர்கள் ரஜினி நிறைய நடிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? சரி, இல்லைங்க. எட்டு பார்த்துடலாம், எட்டு பார்த்துட்டு போகலாம். எட்டு, வம்பு செய்பவன். வம்பு செய்பவன் என்னது? இல்லைங்க, இதை பார்க்கலாம். நாலாவது பார்க்கலாம். நாலு, வளம் இருந்த இடம். திரைப்பட நடிகர்களுக்கு இவர்கள்தான் பலம். இவர்கள்தான் பலம் யார்? இருன்னு முடியுது. இயக்குனர் இய இக்கு இல்லை. நாலு எழுத்தில் முடியுது. ரசிகரா? ரசிகர். மூன்று, மேலிருந்து கீழ் பார்க்கலாம். தொடக்கம், தொடக்கம்னா ஆரம்பம் போடலாம். ஆரம்பம் அப்படின்னா நாலு, வளம் இருந்த இடம். திரைப்பட நடிகர்களுக்கு இவர்கள்தான் பலம். இருன்னு இருக்குது. ரேல் ஆரம்பித்து இருள முடித்து ரசிகர் தான் பலம். உண்மைதானே? யாருமே அவர் படத்தை ரசிகர்னால் யார் அவனுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைப்பாங்க? சரி, இருகள்னு இருக்குது. ஒன்பது, கீழ் இருந்த மேல். இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கி கமல் ரஜினி நடித்த திரைப்படம் ஒன்று. இது வந்து அவர்கள் அந்த படம் வந்து நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பழைய படம் நினைக்கிறேன் அவர்கள். சரி, எட்டு, இடம் இருந்து வளம். பபன் இருக்குது. எட்டு, வம்பு செய்பவன். வம்பு செய்பவன் பப வம்பனா? வம்பு செய்பவன் பம்பன். சரி, ஆறு, மேலிருந்து கீழ். என்ன முடியுது? ஹீரோ தமிழில் கதாநாயக டேஸ் கதாநாயகன். சரி, கம்னு முடியுது. ஏழு, வளம் இருந்த இடம். அது கம்முன்னு இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். வளம் இருந்த இடம் ஏழு. நெற்றி பொட்டு. நெற்றி பொட்டுக்கு வந்து இன்னொரு வார்த்தை கம். திலகம், திலகம். சரி, இதை முடிச்சுட்டு வந்துடலாமல்? ஒரு பெரிய வார்த்தையாக இருக்குது பதினேழு. பெரிய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வார்த்தையை முடிச்சிடலாம். மூன்று, இடம் இருந்து வளம். ஆள் ஆரம்பிக்குது. சூரியன், வேறு சொல். சூரியனுக்கு வேறு சொல் வந்து ஆதவன் தான். ஆதவன் தின்னு இருக்குது. பதினேழு, கீழ் இருந்த மேல். பாரதியார் பணிபுரிந்த நாளிதழ். ஓகே, இது தெரியும். தின் வந்து சுதேச மித்திரன் தான் பாரதியார் பணிபுரிந்த நாளிதழ். சுதேச மித்திரன். பனிரெண்டு, இடமிருந்து வளம் பார்க்கலாம். பனிரெண்டு இல்லை, இடம் இருந்து வளம். எட்டுக்கு அப்புறம் பதினாலு. அப்போ பதிமூன்று, வளம் இருந்த இடம் பார்க்கலாம். பதிமூன்று, இது சுட்டாலும் வெண்மை தரும். இது ஒரு பழைய பாடல் இருக்குல்ல, சங்க இலக்கிய பாடல். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஸோ இது சுட்டாலும் வெண்மை தரும்னா வந்து சங்குன்னு போட்டுடலாம். அதாவது மேன்மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து நல்லவர்கள் வந்து எவ்வளோ கெட்டு போனாலும் அவங்க வாழ்க்கையில்
சிரமப்பட்டாலும் அவங்களுடைய நல்ல குணங்களிலிருந்து மாற மாட்டாங்களாம், குணங்களிலிருந்து மாற மாட்டாங்களாம். அது மாதிரி இது சங்கம் வந்து எவ்வளோ சுட்டாலும் வந்து சரி சூழ்நிலை சங்கம் எவ்வளோ சுட்டாலும் வந்து அது வெண்ணெய் நிறத்தை தான் தருமா, அது கருகாதான். அதான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். 12 மேலிருந்து கீழ் கூழ் ஆரம்பிக்குது. நீர்நிலை ஒன்று, நீர்நிலை வந்து குளம்தான். 16 வளம் இருந்த இடம் காலன் குறித்த அச்சம், காலனை குறித்த அச்சம். இதெல்லாம் சொல்லுவாங்களப்பா, சில பேர் யம பயம் நீங்கள் இந்த தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு யம பயம் தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஏவான் மட்டும் பார்த்துடலாம். ஏ 10 மேலிருந்து கீழ் ஏழை வருதான்னு பார்க்கலாம். அதில் நடுவில் அன்னக்கிளி திரைப்படத்தின் அறிமுக இசையமைப்பாளர், நம்ம இசைஞானி என்றும் சொல்லலாம். இவரை குறிப்பிடுவர் இசைஞானிப்பா, இவர் தெரியாத தமிழர்களே இருக்க முடியாது, ஹிந்திக்காரங்களுக்கே தெரியும் இவரை. இளையராஜா இளையராஜா 16 7 ஆரம்பித்து இம்ல முடியுது. அப்போது சந்தேகமே வேணாம். 16 வந்து காலன் குறித்த அச்சம் வந்து யம பயம் தான், யம பயம். 11 மேலிருந்து கீழ் பா இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அப்படியே இங்கே போயிடலாமா. 20 வளம் இருந்த இடம் ஜான் இருக்குது. நடுவில் கால் சட்டை இப்படியும் சொல்வர், பேச்சு வழக்கு. கால் சட்டைக்கு ஜா வர மாதிரி எப்படி சொல்லுவாங்க, சொல்லுவாங்களப்பா பஜாரில் உஜாரா இல்லைன்னா நிஜார ஒரு வீடுவான்ட்டு. அதாவது பஜார் அப்படின்னு சொல்லிடலாமா, பஜாரில் நிஜார் அப்படின்னு சொல்லிடலாமா, நிஜார் பஜாரில் உஜாரா இல்லைனா நிஜார ஒரு வீடுவான். கரெக்டு, நிஜார் போட்டுடலாம். 10 வளம் இருந்த இடம் ஈல ஆரம்பிக்குது. எழுத்தாளர் மணியன் நடத்திய இதழ் டேஸ் பேசுகிறது, இதயம் பேசுகிறது. இந்த பத்திரிக்கையெல்லாம் வருதா இன்னும், இதயம் பேசுகிறது முன்னாடி வந்திருக்கோம், இப்போ வருதான்னு தெரியல. இந்த மாதிரி பத்திரிகைகள் இதயம். அப்புறம் 15 கேள் இருந்த மேல் யா இருக்குது நடுவில், புண். புண்ணுக்கு இன்னொரு வார்த்தை காயம். அடுத்தது வந்து 19 கேள் இருந்த மேல் 19 மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருள் இது. மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருள் வந்து குங்குமம் போடலாமா, குங்குமம் மஞ்சள் குங்குமம் போட்டுடலாம், குங்குமம். சரி, அடுத்தது வந்து 21 வளம் இருந்த இடம் பார்த்துக்கலாம். 21 வந்து ஈவேரா நடத்திய பத்திரிகை ஒன்று. ஈவேரா நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறாருங்க, எதை சொல்ல வராங்க இன்றைக்கி பார்க்கலாம். 18 மேலிருந்த கீழ் மேலிருந்து கீழ் 18 பள்ளம் எதிர்சொல், பள்ளத்துக்கு எதிர்சொல் மேடு தான். 21 டூ இருக்குது. ஓகே, டூ வந்து 21 வளம் இருந்து நம்ம ஈவேரா நடத்திய பத்திரிகை ஒன்று. இது வந்து விடுதலை அப்படின்ற பத்திரிகை. எஸ், விடுதலை. எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சா, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் ஏதாவது விடுபட்டிருக்கிறதா என்று. அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சரி, நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் முதல் முறையாக வந்து இது அனுப்புகிறீங்க அப்படின்னா வந்து இதை எப்படி அனுப்பணும்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. விடைகளை இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும். உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. குறுக்கு எழுத்து போட்டி பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் 403 சென்னை 14. குரியர் அல்லது வாரமலர் அட் தினமலர் .in என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். ஸோ இந்த இதுக்கும் இமெயில் அட்ரஸ்க்கும் அனுப்பலாம் நீங்கள். எல்லாம் வந்து கொரியரில் அனுப்பலாம், எல்லாம் வந்து கடிதமாக அனுப்பி வைக்கலாம். இன்லாண்ட் கடிதத்தில் போட்டியில் கலந்து கொள்கிறவங்க வந்து உங்களுடைய மொபைல் எண், வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண். வங்கினா உங்கள் வங்கி வந்து வங்கியின் பெயர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எண்ணெயை வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு அனுப்பிடுங்க. இதில் அவங்க கொடுக்கலனா கூட, ஏன்னா பரிசு போடுறதா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தேவைப்படும், ஐஎஃப்எஸ்சி நம்பரும். அவ்வளவுதான், இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.